ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வயலாண்டு சேனல் இன்னைக்கு நம்ம வயலாண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம் வீண் செலவுகள் மற்றும் பண கஷ்டம் தீர்றதுக்கு எளிய வழிபாட்டு முறை தான் இன்னைக்கு நம்ம சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய ஒவ்வொரு மாதம் வந்து சம்பளம் வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத வீண் செலவுகள் மற்றும் பணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்து விரயமாயிட்டிருக்குங்களா அப்போ கட்டாயம் இந்த ஜூன் மாத சம்பள பணத்திலேருந்து பத்து ரூபாயை வைத்து இந்த ஒரு எளிய வழிபாட்டு முறையை நீங்கள் வந்து செய்ங்க இந்த நேரத்தில் அதுவும் பர்டிகுலராக நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய இந்த மாதத்தில் என்னென்ன வீண் செலவுகள் வந்து உங்களுக்கு திடீர்னு ஏற்படுதோ அது எல்லாமே வந்து முற்றிலுமாக வந்து தவிர்க்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பத்து ரூபாய் செலவு செஞ்சதற்கு ஈடாக உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் எதிர்பாராத விடமாக விதமாக அதில் இருந்து பத்து மடங்கு பணம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதிகரிக்கும் ஏன்னா இந்த ஒரு நேரம்ன்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை நம்ம எந்த விதத்தில் வந்து பயன்படுத்தினாலும் அது அப்படியே நம்மளுக்கு இரட்டிப்பு மடங்காக திரும்ப தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரமும் கூட சரி இந்த மாதம் ஜூன் மாதத்தில் சம்பளம் வாங்கியவுடன் உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதிலேருந்து ஒரு பத்து ரூபாயை எடுத்து தினமும் வரக்கூடிய திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கை நேரம்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்து வரும் அந்த நேரத்தில் கூலிகை காலத்தில் வந்து என்ன பண்ணுங்கள் அருகில் இருக்கக்கூடிய செல்வ விநாயகர் கோவிலுக்கு சென்று அந்த பத்து ரூபாய் நாணயத்தை வந்து விநாயகர் படத்திற்கிட்ட அதாவது விநாயகர் சன்னதியில் நீங்கள் வச்சு அதை நன்றாக நீங்கள் வந்து வேண்டிட்டு உங்களுடைய இந்த மாதத்தில் வந்து வீண் செலவுகள் பணக்கஷங்கள் வந்து எதுவுமே ஏற்படக்கூடாது பணம் வந்து அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார வந்து வேண்டிட்டு பத்து ரூபாய் நாணயத்தை வந்து பார்த்தீங்கன்னா செல்வ விநாயகரோட பாதத்தில் வைத்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த கூலிகை நேரத்தில் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் வந்து செய்யணும் நீங்கள் கூலிகை நேரத்தில் ஆரம்பித்து அந்த நேரம் முடியறதுக்குள்ளாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்து ரூபாய் நாணயத்தை உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் எந்த இடத்துல பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல வந்து அந்த பத்து ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்கள் வந்து வச்சிருங்க இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வந்ததும் நீங்கள் அதிலருந்து ஒரு பத்து ரூபாய் நாணயத்தை மட்டும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு செல்வ விநாயகரோட ஆலயத்தில் வச்சு அதுவும் கூலிகை நேரத்தில் நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு வர்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான பணக்கஷ்டமும் தீரும் வீண் விரையும் வீண் செலவுகள் வந்து ஏற்படாது திடீர் செலவுகள் வந்து கண்டிப்பாக ஏற்படாது பணங்கள் வந்து அதிகரிக்கும் உங்களுடைய மொத்த பணக்கஷத்திற்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வாக இந்த வழிபாட்டு முறையை வந்து இருக்கும் உங்களுடைய சம்பள பணத்திலேருந்து ஒரு பத்து ரூபாய் செலவு செஞ்சாலே போதும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முழு தீர்வாக வந்து இருக்கும் கண்டிப்பாக நேரத்தை தவற விடாதீங்க ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய கூலிகை நேரத்தில் மட்டும்தான் இந்த வழிபாட்டு முறையை வந்து செய்யணும் ஸோ இந்த மாதம் சம்பளம் வந்தோன்னா கண்டிப்பாக இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக நன்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்